வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டு வகையான லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மசாலா இல்லாத சிக்கன் பிரியாணி, சிக்கன் குழம்பும், ரெண்டாவது மீன் மேக்கர் வந்து குழம்பும், காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரையும் பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1/4 கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 1/4 கிலோ கொஞ்சம் கூட எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். இந்த டம்ளரில் 2 டம்ளருக்கு வந்து நான் அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி அரிசி. ஸோ அதனால் இந்த டம்ளரில் வந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் 1 கப் எடுத்தீங்கன்னா 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் எடுத்துக்க அரிசியோட அளவு பார்த்தீங்கன்னா 250 ml கரெக்டாக இருக்கும். 1/4 கிலோ அரிசி கரெக்டாக இருக்கும். இப்போ தயிர் சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாயை 2 கீறிட்டு சேர்த்துங்க. பச்சை மிளகாய் காரம் தான் அதிகமாக இருக்கணும், மிளகாத்தூள் வந்து கம்மியாக இருக்கணும். இதில் வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு வந்து ஒரு 10 முந்திரி பருப்புலேருந்து ஒரு 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி பொடியாக நறுக்குன்னா புதினா இலை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வதக்கையில் எல்லாமே நல்லா வதங்கிடும், இல்லைனா பெருசு பெருசாக இருக்கும். இதில் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இல்லை 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா 1 மணி நேரம் ஊற விட்டுறலாம். இந்த பிரியாணி வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு பிரியாணி. தக்காளி வந்து தேவையில்லை, அதே மாதிரி மசாலாலாம் எதுவுமே தேவையில்லை. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி விட்டு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா ஊறட்டும், மூடி வச்சிடலாம். பிரியாணி அரிசி பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து இந்த பிரியாணி அரிசி தான் சரியாக வரும், ஜீரக சம்பா அரிசி வந்து செட் ஆகாது. அதனால் இந்த நீல அரிசியை எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம பிரியாணி செய்ய போகிறதுக்கு 1-20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஊறணும். இது வந்து நல்லா 20 நிமிஷம் வந்து ஊறணும். அதே மாதிரி எப்பயுமே பிரியாணி அரிசி கழுவையில் ரொம்ப போட்டு பிசையக்கூடாது. ரொம்ப போட்டு பிசைஞ்சோம்னா அதில் உள்ள வாசனையும் போயிடும், அதே சமயம் பிரியாணி அரிசி வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜென்டலாக இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்துட்டோம்னா அதில் உள்ள அந்த வளவளப்பு தன்மை இருக்கும் பார்த்திங்களா, அது போயிடும். போனால் தான் உங்களுக்கு வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி 1-2 தடவை மட்டும் கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ அரிசி வந்து கழுவியாச்சு, தண்ணி ஊற்றி ஊற விட்டுக்கலாம். ரொம்பலாம் தண்ணி ஊற்ற வேணாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். இப்போ குக்கர் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 வரமிளகாய், 1 பிரியாணியில் சின்னதாக 2 துண்டு பட்டை, ஸ்டார் அணி சேர்த்துக்கலாம், 3 கிராம்பு சேர்த்துக்கலாம், 1 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ எல்லாமே நல்லா பொரியவும். மீடியம் சைஸாக 1 வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அரைச்சி வச்சுக்கலாம். ஃபுல்லாக சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம், அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நான் வந்து ரெண்டுமே கலந்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 3 பச்சை மிளகாயை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் கீறிட்டு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளேவர்க்காக மட்டும்தான். எந்த குழம்பாக இருந்தாலும் 2 பச்சை மிளகாய் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் வந்து கறி குழம்புக்கு நான் அரைச்ச பொடி வந்து சேர்க்குறேன், இதை சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் வந்து எந்த பொடி யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து எனக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நைட்டுக்கும் வந்து டிஃபன் எடுத்துக்கலாங்கிறதுனால குழம்பு கொஞ்சம் கூட வேணுங்கிறதுக்கா பொடி வந்து நிறைய சேர்த்துருக்கேன். இப்போ வந்து லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இந்த பொடி வந்து எப்படி அரைக்கிறதுங்கிற வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். பொடி பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கறிக்குழம்பு பொடி வந்து நான் இதில் போட்டிருக்கேன். இப்போ லேசாக வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் மீடியம் சைஸாக 3 தக்காளி மிக்சியில் அடித்தது சேர்த்துக்கலாம். ஏன்னா பிரியாணிக்கெலாம் தொட்டு சாப்பிடையில வெங்காயம் தக்காளிலாம் இருந்துச்சுன்னா அது சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். தக்காளிலாம் அடித்து விட்டுட்டோம்னா அந்த
கிரேவி ஊற்றி சாப்பிட்றதுக்கு பிளைனாக நல்லாயிருக்கும். நறுக்கி போட விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் நறுக்கியும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் புரிஞ்சு வரட்டும். இப்போ இது எண்ணெய் புரிஞ்சு வரட்டும், மீடியமான ஃப்ளேமில் இருக்கட்டும். இடையில திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கி ஓரம்லாம் எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த சூழ்நில சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 700 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட நம்ம சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போவே போட்டிங்கன்னா தான் சிக்கன் வந்து உப்பு பிடிக்கும். இது வந்து சிக்கன் சூடு ஏறட்டும், அது வரைக்கும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இது வந்து மூடி வச்சிடலாம். இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, சிக்கனும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். திக்னஸ் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றிட வேணாம், ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வரும். நம்ம தண்ணியாக வச்சுட்டோம்னா அப்புறம் அதுலேருந்து தண்ணி வரையில ரொம்ப தண்ணியாக போயிடும் குழம்புனால. திக்னஸ்ஸாகவே வச்சுக்கோங்க, ஏன்னா அது சிக்கன் வேற சுருங்கி வரும். அதனால் தண்ணி வந்து நம்ம நிறையா ஊற்ற முடியாது, ரொம்ப ரொம்ப தண்ணியாக போயிடும். பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ்ஸாகவே இருக்குது. இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்ற வேணாம். அப்படி ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கூட நம்ம அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு சிக்கன் வந்து வேகிற அளவுக்கு ஒரு 3 விசில் இல்லை 4 விசில் விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம நெய் வேற சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடானதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா மீடியம் சைஸாக 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணிக்கு வந்து மசாலாலாம் எதுவும் தேவையில்லை, மசாலா தக்காளி தேவையே இல்லை. கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கணும். இப்போ இதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஊற வச்சுருந்த இந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து சமையல் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பிரியாணி செய்யலாம். நான் வந்து நிறைய பிரியாணி போட்டிருக்கேன், ஆனால் இந்த மெத்தட் பிரியாணி தான் நான் ஃபஸ்ட்டு பிரியாணி கற்றுக்க ஆரம்பிக்கும் போது இந்த மெத்தடில் தான் நான் வந்து செஞ்சது. ஸ்டார்டிங்லாம் பார்த்திங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் தான் நான் வந்து பிரியாணிலாம் செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் போக 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 அப்படியே மெத்தட் ஒவ்வொரு டைம் மாறிக்கிட்டே போச்சு. ஆனால் இந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். இந்த பிரியாணி புதுசாக சமையல் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, பிரியாணி செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பிரியாணியை செய்யலாம். சின்ன பிள்ளைங்க கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். மசாலா ஃப்ளேவர் இல்லாமல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், மைல்டாக இருக்கும் இந்த பிரியாணி டேஸ்ட்டு. இப்போ வந்து எல்லாமே நம்ம போட்டுட்டோம். மீடியமான ஃப்ளேமில் எண்ணெய் தெளிஞ்சு வர்ற அளவுக்கு இது வேகட்டும், மூடி வச்சிடலாம். இடையில் அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கலாம் சிக்கன் வந்திருக்கா இல்லையாங்கிறத. கிளறி விட்டுட்டு திருப்பி மூடி விட்டுடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், சிக்கன் வந்து வெந்துருச்சா என்னங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 2 டம்ளருக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 3 டம்ளர் தண்ணி விடணும். இப்போ 2 டம்ளருக்கு மட்டும் தேங்காய் பால் சேர்த்துட்டு மீதி வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் 1 டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது 3வது டம்ளர். 3வது டம்ளரில் வந்து கொஞ்சம் 1/4 டம்ளருக்கு மட்டும் தண்ணி வந்து நம்ம மிச்சப்படுத்திட்டேன். ஏன்னா நம்ம தயிர் சேர்த்துருக்கோம், அதிலே எண்ணெயெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் எண்ணெய் இதெல்லாம். ஸோ அதனால் அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நான் 1/4 டம்ளர் மட்டும் கம்மியாக வச்சுருக்கேன். உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ வந்து கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு அரை முடி எலுமிச்சம்பழம் வந்து புளிஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளியெல்லாம் சேர்க்கல இல்லை, அதனால் அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக நம்ம எலுமிச்சம்பழம் வந்து ஒரு அரை முடி புளிஞ்சு விட்டால் போதும். இப்போ கலந்து விட்றலாம். கலந்து விட்டுட்டு அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா 20 நிமிஷம் ஊறிடுச்சு, கட்டாயம் 20 நிமிஷம் ஊறணும். 20 நிமிஷம் ஊறினா தான் இந்த ஒரு டம்ளருக்கு 1/2 பங்கு தண்ணி கரெக்டாக வரும். அப்படி நீங்கள் ஊற வைக்க டைம் இல்லை, அப்படி இன்ஸ்டண்ட்டாக உடனே பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். ஸோ அது வந்து முக்கியம். இதே அளவு தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அரிசி வந்து வேகாது, வித விதையாக இருக்கும். 2 டம்ளர் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக வரும். இப்போ தான் லேசாக கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா அரிசி வந்து நம்ம ஊற வச்சதுனால உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் லைட்டாக கலந்து விட்டால் போதும். ரொம்ப போட்டு கீழேருந்து மேலே வரைக்கும் கிளறணும்னு அவசியம் இல்லை. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து சுருக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும் உப்பு. உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அடி கரண்டி வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஓரம்லாம் வந்து அடி பிடிக்கும், அதனால் எப்பயுமே இந்த ஓரம்லாம் அப்படி எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே சாதம் வந்து ஒட்டாது. இப்போ இதை வந்து மூடிக்கலாம். லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ எல்லா சைடுமே பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி விட்டுடலாம். மூடி விட்டுட்டு 2 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பிரியாணி 2 விசில் விட்டு ஸ்டீம்லாம் போயிடுச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷமாவது ஆகும் ஸ்டீம் போகிறதுக்கு. பாருங்கள் நல்லா நீல நீளமாக அரிசி சூப்பராகவும் இருக்குது. இப்போ இதை கீழேருந்து மேலே வரைக்கும் அப்படியே மேலாப்பில் அப்படியே புரட்டி விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு கிளற வேணாம், மேலாப்பில் அப்படியே புரட்டி விட்டுட்டு அப்படியே விட்டுடலாம். நல்லா அடியெல்லாம் பிடிக்கல, சூப்பராக வந்துருக்குது. நேரம் ஆக ஆக தான் உங்களுக்கு வந்து நல்லா உதிரியாக வரும். இப்போ வந்து குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பும் நல்லா அருமையாக வந்துருச்சு, கரெக்டாக இருக்குது. ரொம்பவும் தண்ணியாக இல்லை, ரொம்பவும் கெட்டியாக இல்லை, கரெக்டாக இருக்குது. நம்ம வைக்கையில் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி இருக்குது. அந்த சிக்கன்லேருந்து வர தண்ணி இது வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்குது. உருக்கப்பட்டால் நீங்கள் தேங்காய் கசகசா வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் அருமையான பிரியாணி, வெங்காய பச்சடி, குழம்பு, சிக்கன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், மசாலா ஃப்ளேவர் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம், நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து எப்படி வைப்பீங்களோ அது மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து குக்கரில் வச்சா தான் பிடிக்கும். இப்போ என்ன நல்லா சூடாயிருச்சு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஸ்டார் அனிஸ் 1, கல்பாசி கொஞ்சமாக 1, 2 கிராம்பு எடுத்துருக்கேன், 1 ஏலக்காய், சின்ன துண்டை, 2 பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதோட பிரியாணி அதை ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு நல்லா ஒரு ஃப்ளேவர் வருது. இப்போ இதில் வந்து மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் மிக்சியில் அரைச்சிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் எனக்கு வந்து இப்போ வீக்கெண்டுங்கிறதுனால காய்கறி எல்லாமே காயாகிடுச்சு, இதெல்லாம் வாங்கினதுனால வந்து சேர்க்கலை. நீங்கள் செய்யும்போது ஒரு 10 சின்ன வெங்காயமோ இல்லை ஒரு 5 சின்ன வெங்காயமோ நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும். அப்படியே ரியலாக நம்ம ஒரு மட்டன் குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான்வெஜ்ஜாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பிடிக்கும். 1.5 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சோயா சங்க்ஸ் தானே எடுத்துருக்கோம், அதனால 1 டேபிள்ஸ்பூன் அளவே போடணும். ரொம்ப சேர்த்தோம்னாலும் ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து, அதையும் சேர்த்தோம்னா. இப்போ வதக்கிட்டு பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். வந்து குழம்புத்தூளும் மிளகாத்தூளும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் வந்து எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது குழம்புத்தூள் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கடையில் வைக்கிற சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இருக்கும் பார்த்தீங்களா, குழம்புக்கு வைக்கிறது அந்த பொடியை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா தனியாத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும், அது ரியலாக அப்படியே சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அந்த ஃப்ளேவர்.
பாருங்க பொடியை போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ மீடியம் சைஸா மூணு தக்காளி வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாலாம் இல்லை, சும்மா பல்ஸ் மாடலில் போட்டுட்டு ரெண்டு இது போட்டு எடுத்து வச்சுருக்கேன். எந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. நான் நார்மலாக நம்ம நாட்டு தக்காளி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, சீக்கிரமாகவே கரைஞ்சிடும். ஏன்னா இப்போ வர தக்காளி இது எல்லாமே கரைய மாட்டேங்குது, கல் மாதிரி அப்படியே இருக்கும். அதுக்காக தான் எல்லாத்துலேயுமே நான் அடிச்சு அடிச்சு சேர்க்குறது. தக்காளி கரைஞ்சால் தான் அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும் குழம்புல, இல்லைன்னா சப்புன் இருக்கும் அந்த டேஸ்ட் இல்லைன்னா. இப்போ இது வந்து நல்லா வதங்கி எண்ணெய் புரிய வரட்டும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கையில் நம்ம வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் குழம்புக்கு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் திருவண்ண தேங்காய் டேபிள் ஸ்பூனில் வந்து அலந்து எடுத்து வச்சுருக்கேன் 3 ஸ்பூனு. அதே மாதிரி ஒரு 5 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நீங்கள் வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து தண்ணி விட்ட மாதிரி வரும் இந்த குழம்பு. அந்த நம்ம தண்ணியில் ஊற போட்டு சோயா சங்க்ஸ் எடுத்து வச்சுருக்கனால குழம்பு கொதிக்கும் போது அந்த தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணியாகவே தான் எப்பயுமே இருக்கும். அதனால கொஞ்சம் கெட்டியாக வரதுக்காக முந்திரி பருப்பு சேர்க்குறோம். நீங்கள் வந்து பொட்டுக்கல்ல சேர்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொட்டுக்கல்ல சேர்த்திங்கன்னா அது வந்து குருமா மாதிரி ஆயிரும். அதனால முந்திரி பருப்பு சேர்க்கறது தான் நல்லது. இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ அடுப்பு வந்து குறைவான தீயில தான் வச்சு வதக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு எண்ணெய் பத்தாமல் இருந்துச்சுன்னா அடிப்பிடிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் கரெக்டாக இருக்குது, அதனால் அடிப்பிடிக்கலை. இது வந்து இன்னும் நல்லா எண்ணெய் புரிஞ்சு வரட்டும். இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் வந்து விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த கலருமே பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே தொக்கு மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 100 கிராம் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன், அதாவது மீன் மேக்கரு. சுடு தண்ணியில் வந்து உப்பு போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நல்லா ரெண்டு தடவை நல்ல தண்ணி ஊற்றி அலசிட்டு புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலாவோட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பக்கத்தில் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த மசாலா எல்லாமே அந்த மீன் பேக்கர் வந்து நல்லா உள்ளே இழுத்துக்கிச்சு. இப்போ தண்ணி கொதிக்கிற தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து எப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நம்ம எவ்வளோதான் பிழிஞ்சாதான் ஒரு உடுப்பில் வந்து தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம உசில் உடையில் அந்த தண்ணியும் சேர்த்து தான் வரும். இப்போ வந்து உப்பு நான் வேக வைக்கலே உப்பு போட்டிருக்கேன். இப்போ பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அது வந்து ஒரு கொதி வரட்டும். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியிலேருந்து அலசின தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கலை. இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ குழம்பு விசில் விட்டு நல்லா ஸ்டீம் போயிடுச்சு எப்படி இருக்கு பார்க்கலாம். பாருங்கள் குழம்பு நல்லா அருமையாக வந்துருச்சு, நல்லா ஜம்முன்னு வாசனையாக இருக்குது. இது கொஞ்சம் நம்ம ஆறுச்சுன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரும். இந்த குழம்பு வந்து அப்படியே அந்த சோயா சங்க்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து கம்மியாயிரும். அதனால் இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது, ரொம்பவும் தண்ணியாக இல்லை, கரெக்டாக இருக்குது. இது மிச்சம் இருந்துச்சுன்னா சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் மிளகு ஒரு வழி இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம், எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிய ஆரம்பிக்கும், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு கைப்பறி அளவுக்கு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நீளமான இருக்கிறது. குழம்புல பட்டை கிராம்பு போட்டிருக்கறதுனால நான் வந்து இந்த காலிஃப்ளவர் மசாலாவுக்கு பட்டை கிராம்பு போடலை. ஏதாவது ஒன்று மட்டும் சேர்த்தா போதும். எல்லாத்துலேயுமே பட்டை கிராம்பு போட்டோம்னா மசாலா வாசனை அதிகமாக இருக்கும், சாப்பிட்றது ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் நான் போடலை. விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் தனியாக தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகு தூள் வேறு சேர்க்கப்பறம் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். லேசாக பரட்டிட்டு தக்காளி மீடியம் சைஸ் ஒரு தக்காளி நேரத்தில் சேர்த்துக்கலாம். இதோடவே
அரை டேபிள்ஸ்பூன் இஞ்சி கொண்டு சேர்த்துக்கலாம். சரி, எல்லாமே நல்லா வதங்கட்டும். தக்காளி மசியறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் பூ அளவுக்கு காலிஃப்ளவரும் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பட்டாணியும் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர் வந்து மஞ்சத்தூள் உப்பு உப்பு போட்டு ஏற்கனவே வேக விட்டு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டில் கொஞ்சம் இருந்ததுனால நான் வந்து பட்டாணி வந்து வீட்டில் கொஞ்சம் இருந்ததுனால நான் சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வெறும் காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து காலிஃப்ளவர் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் பட்டாணியும் சேர்த்துக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா பட்டாணியெல்லாம் வேகணும், அதுக்காக சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் வந்து எப்பவுமே சீக்கிரம் வந்துடும். பட்டாணி வேகிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அதை மூடி வச்சிடலாம், வேகட்டும். பட்டாணி வந்து வீட்டில் கொஞ்சம் இருந்ததுனால நான் சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வெறும் காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து காலிஃப்ளவர் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் பட்டாணியும் சேர்த்துட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா பட்டாணியெல்லாம் வேகணும், அதுக்காக சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் வந்து எப்பவுமே சீக்கிரம் வந்துடும். பட்டாணி வேகிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அதை மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ காலிஃப்ளவர் எப்படி இருக்குன்னு பார்ப்பா. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்திச்சு. பாருங்க, இன்னும் கொஞ்சோண்டு தான் தண்ணி இருக்குது. இப்போ இதுவும் நல்லா வதக்கணும். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ வந்து மீடியமாக தான் வச்சுருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே வத்திடும். அது நல்லா வத்தட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகு தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகு தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் போல் சோம்பு தூள் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும், ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த ஃப்ளேவருக்காக தான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் அந்த லைட்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வத்தட்டும். இதில் நான் வந்து தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றலை. குழம்புல தேங்காய் ஊற்றிக்கிறதுனால இதில் வந்து நான் ஊற்றலை. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தேங்காய் பேஸ்ட் வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா குறைச்சி வச்சிடலாம். குறைச்சி வச்சுட்டு நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா அப்படியே பரட்டி விட்டோம்னா அருமையான காலிஃப்ளவர் மிளகு மசாலா ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுங்க. பரப்பி விட்டுட்டு அப்படியே விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சோம்னா அதை தண்ணி விட்டுக்கிட்டே வரும். வந்து நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வராது. அதனால் இப்போ குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரியே விட்டுருங்க. நல்லா அப்படியே ட்ரை ஆகிடும். அப்பப்போ வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ அமர்த்திடலாம். அவ்வளோதான், அருமையான காலிஃப்ளவர் மிளகு மசாலா ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ஒரு மிக்சியில் ஒரு அஞ்சு முட்டை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தேவையான அளவுக்கு மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்பு எல்லாமே போட்டிருக்கேன். இது வந்து நல்லா அடிச்சு மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா அடிச்சுட்டு நம்ம ஆம்லேட் போட்டோம்னா நல்லா அப்படியே சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நல்லா நுரைச்சி வந்திருக்கு. பாருங்கள், நம்ம கையில் அடித்தா கூட இந்த அளவுக்கு நுரைச்சி வராது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். முட்டை அடித்ததை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அடிச்சுட்டு நம்ம வந்து ஆம்லேட் போட்டோம்னா நல்லா புசு புசுன்னு சூப்பராக வரும் ஆம்லேட்டு. இந்த மாதிரி அடிக்கிறதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு மிளகு தூள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வந்து கரையாது. இந்த மாதிரி அடிக்கும்போது அந்த மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே நல்லா அந்த முட்டையோட அப்படியே பிளெண்ட் ஆயிரும். இதில் வந்து நான் பச்சை மிளகாலாம் போடலை. விருப்பப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஆம்லேட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ முட்டை ஊற்றுற பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். முட்டை ஊற்றும்போது நல்லா கலக்கி விட்டுட்டு ஊற்றிக்கோங்க. அந்த வெங்காயம் வந்து எப்பயும் அடியில் போய் உட்காந்துக்கிறோம். அதனால் கலக்கி விட்டுட்டு எடுத்து ஊற்றிக்கலாம். ஒரு ஆளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் இருக்கட்டும். இது வந்து நீங்கள் சின்ன பர்னர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் வீடியோ காமிக்கிறதுக்காக இந்த பர்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நார்மலாக நான் சின்ன பர்னர் தான் இந்த பேனுக்கு வந்து யூஸ் பண்ணேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ இதை திருப்பி விட்டுடலாம். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. அருமையாக ரெடி வச்சுக்கோங்க. கலர் எப்படி இருக்குன்னு
இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா குழம்பு பாருங்க, இவ்வளோ நேரம் கழித்து நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு. முதல் சூடாக இருக்கையில் இருந்ததோட இப்போ நல்லா கெட்டியாக இருந்துச்சு பாருங்க. அதுவும் இந்த சோயா சங்க்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே குழம்பு ஃபுல்லாக இழுத்துரும் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இழுத்துருக்குன்னு. அதனால எப்பயுமே இந்த குழம்பு வந்து கொஞ்சம் அப்படியே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், போக போக குழம்பே இருக்காது, இன்னும் நேரமாக எல்லாத்தையும் அப்படியே உள்ளே இழுத்துக்குறோம். அது இப்போ பாருங்கள் சாதம் மீன் மேக்கர் குழம்பு, காலிஃப்ளவர், பட்டாணி போட்டு, ஒரு மிளகு மசாலா, முட்டை ஆம்லெட்டு. ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு. ஸோ இருந்ததை வச்சு இன்றைக்கி வந்து ஒரு லஞ்ச் மெனு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.